இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். என்னை மன்னிச்சிருக்கேன், வீடியோ பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று எனக்கு ஃபீவர் ஆகிடுச்சு, எனக்கு ஜுரம் வந்து நான் எந்திரிக்கவே முடியல. அதனால் அப்படியே ரூம்லேயே உட்கார்ந்துட்டே இருந்தேன், எங்கேயுமே போகல. இப்போ காலையிலே போடலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா பில்லு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பில்லு வந்திருக்கு, 25,000 வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்கே இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹாலில், வெயிட்டிங் ஹாலில் சாப்பிட்றதுக்கு இப்போ தான் உட்காந்துருக்கோம், டிஃபன் சாப்பிட்டுருக்கோம். காலையிலேருந்து அலைஞ்சி இப்போ தான் டிஃபனே எடுக்க போகிறேன். ஏன்னா பில்லு கட்டணும்னு சொல்லியிருந்தேன், அதுக்காக நான் போய் பணத்துக்காக வந்து கேட்டுட்டு வந்தேன் ஒருத்தர்கிட்ட. இப்போதைக்கு நான் இல்லைம்மா, மதியத்துக்கு மேலே நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரத்தத்துக்கும் பிளட் பேங்க்லேருந்து எனக்கு கூப்பிட்டு, இது வரைக்கும் நீ நிறைய வந்து 7 யூனிட் ரத்தம் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீ ஒருத்தரையும் கூட்டிகிட்டே வரல, டோனர் யாரையுமே கூட்டிகிட்டு வரல நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் அவங்களுக்காக நான் போய் கூட்டிகிட்டு வரணுன்ட்டு போனதுனால ஒருத்தர் தான் எனக்கு கிடைச்சாங்க. அதுவும் பக்கத்து பெட்டுலேருந்து ரிலேட்டிவ் தான் எனக்கு கொடுத்தாங்க பிளட்டு. ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, இன்னும் 4 பேராவது நீ கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக நான் போய் எல்லாம் கேட்டேன், ஏன்னா எல்லா இதிலும் கேட்டால் பணம் தான் கேட்குறாங்க. 6,000 ஒருத்தருக்கு, 6,000, 5,000, 4,000 அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு இப்போ என்கிட்ட காசு இல்லை. ஏன்னா நான் வந்து பில்லுக்கே நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் பிளட்டும் வந்து நான் பணம் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா என்னால் சத்தியமாக முடியாத ஒரு காரியம். இதை நான் போய் பிளட் பேங்க்லேயே சொன்னேன், எங்கேயுமே ஒரு டோனரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி பிளட்டு குரூப் போட்டு பேர் போட்டு நீங்கள் வந்து யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயே போடுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஐடியா கொடுத்ததுனால நான் வந்து இப்போதான் சரி நம்ம உறவுகள்கிட்ட யாராவது கேட்டு பார்ப்போம் உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு கொடுக்கணும் உதவுறவங்க எனக்கு நான் வாட்ஸ்அப் இந்த நம்பரை வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். லிங்க்கில் இந்த நம்பர் நான் ஆட் பண்ணி விடுறேன். இல்லாட்டி நம்பர் நான் கொடுக்குற ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. இந்த வேலூரில் யார் கிட்டத்தில் இருந்து பார்க்குறீங்களோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு யாரும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராவது எனக்கு வரணும். இன்றைக்கி சாயந்தரம் நான் டிச்சார்ஜ் ஆக்கி குடும்ப பொறுத்துக்குள்ளே ஒரு 2-3 பேராவது நான் கூட்டின்னு வரணும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் வந்து வீடியோ போடாமல் இப்போ தான் வந்து நான் சாப்பிட உட்காந்துருக்கேன், அதனால் வீடியோ போட்டுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்பா நல்லா இருக்கார், உங்கள் ஒரு பிரேம் ஒரு ஆசீர்வாதத்தால் அவர் நல்லாவே குணமாகி வந்துட்டார். கடவுளோட ஆசீர்வாதமும் கூட நல்லாவே குணமாகி வந்துட்டார். இப்போ நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு நான் வந்து வார்டில் போய் அவர் எப்படி இருக்காருன்றது நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.